Hi friends, welcome to Subi Easy Craft. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. நம்ம வந்து ஃப்ளவர் மேஜிக் ஸ்டிக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நாம் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அதை வச்சு நான் விளாண்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அது. அதனால் வந்து நான் விளாண்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். பிங்க் கலரும் நல்லாயிருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு 7x15 cm நான் வந்து ஒரு 4 பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து முன்னாடி ஒரு மடிப்போம், நம்ம பின்னாடி ஒரு மடிப்பு மட்டும் நம்ம வந்து ஃபுல்லாகவே அதை மடிச்சுக்கலாம். அது வந்து கரெக்டாக ஒரே அளவில் வந்து நம்ம மடிச்சுக்கலாம். அப்படியுமே வந்து நான் வந்து 4 பேப்பரையுமே அப்படி ஒரே மாதிரி நான் மடித்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து எந்த கலர்னாலும் இதுக்கு ஆண்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மொதல் தான் மடிச்சிட்டேன். அதுக்கப்புறமும் வந்து அதே மாதிரி நான் வந்து 4 பேப்பரையுமே நான் மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமாட்டு இதை வந்து நாம் வந்து க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்படி ஒன்றோட ஒன்றாட்டு நம்ம வந்து ஒட்டி வச்சிடலாம். அதே மாதிரி 4 பீஸையுமே நம்ம வந்து ஒட்டி வச்சிடலாம். லைட்டாக நம்ம அதை தேய்ச்சி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிடும். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மட்டும் நம்ம இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விடும்போது இது என்ன ஆகும்னா நல்லாவே ஒட்டிக்கும். அதுக்காக தான் நான் அழுத்தி விடுறேன். இந்த மாதிரியுமே நம்ம வந்து 4 நம்ம வந்து ஒட்ட வச்சுக்கலாம். ஒரு ஒரு பீஸையுமே நம்ம ஒட்டிக்கிட்டு அதை வந்து அழுத்தி அழுத்தி விடும்போது அது நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 பீஸையுமே நம்ம வந்து ஒட்டிட்டோம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனாலும் நமக்கு கைக்குள்ளே அடங்காத மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அதை வந்து லைட்டாக அமுக்கி அமுக்கி வைக்கும்போது நம்ம கைக்குள்ளே கரெக்டாக அது வந்து நிற்கும். இப்போ பாருங்கள், இப்போ பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. நம்ம விரித்து பார்க்கும்போது இந்த மாதிரியே வந்து நம்ம லைட்டாக அதை மடக்கி மடக்கி வச்சுக்கலாம். மடக்கி வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதில் வந்து கீழே செல்லோ டைப்பு தான் நம்ம இப்போ போட போகிறோம். உங்ககிட்ட டபுள் சைடு செல்லோ டைப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதையே யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து அந்த செல்லோ டைப்பு இல்லை. அதனால் நான் வந்து சாதாரண செல்லோ டைப்பை தான் நான் இதில் வந்து ஒட்டியிருக்கேன். இதுவே டபுள் சைடு செல்லோ டைப்பு அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளூகன் தேவையில்லை. நான் வந்து நார்மல் செல்லோ டைப் இப்படி இருக்கனால வந்து பிளாஸ்டிக் அதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து க்ளூகன் வச்சு ஒட்டினா தான் நிற்கும். அதுக்காக க்ளூகன் வச்சு மறுபடியும் நான் ஒட்டுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வந்து 15x21 cm ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே வச்சு நம்ம அப்படியே சுருட்ட போகிறோம். சுருட்டுறதுக்கு நான் வந்து முதல்ல சொல்லியிருந்த மாதிரி டபுள் சைடு செல்லோ டைப் இருந்துன்னா அதுவே பரவாயில்ல, கரெக்டாக ஒட்டிடும். நமக்கு வந்து இது வந்து ஃபெஃபிகாலெலாம் நம்ம இதில் பண்ண முடியாது, ஏன்னா பிளாஸ்டிக் மேலே அது வந்து நிற்காது. அதுக்காக தான் நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூகன் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி நம்ம வந்து அதை சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுருட்டி எடுத்துட்டேன். அது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தனால நான் வந்து கீழே கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து அந்த பெரிய ஸ்டிக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாட்டு 7x15 cm மறுபடியும் ஒரு க்ரீன் கலரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பர் எடுத்து நாம் வந்து இதில் கீழே சும்மா சுற்றிக்கலாம். சுற்றிக்கிட்டு நம்ம மேலே வந்து பிடிச்சி இழுத்து பார்க்கணும். அப்போ வந்து கரெக்டாக அந்த இடத்துலையும் நமக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு அதையுமே நம்ம வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒட்டிக்கலாம். உள்ளே ஒட்டவே இல்லை, நான் வெளியே மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். ஒட்டி முடிச்சிட்டுமே நீங்கள் வந்து மேலேயும் கீழேயும் இழுத்து பாருங்கள். இழுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக போயிட்டு வரணும். அந்த மாதிரி சுருட்டி ஒட்டிக்கோங்க. டைட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து மேஜிக் ஸ்டிக் வந்து ஒழுங்காக பண்ண முடியாது. அதுக்கப்புறமாட்டு ஒயிட் கலரில் வந்து நான் வந்து ஒரு 2 நூல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன கலர்னாலும் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதை வந்து அந்த கடைசியாக இருக்கிற அந்த ஓரமாட்டு க்ளூ கொஞ்சமாக தடவிட்டு அதில் வந்து இந்த நூலை வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். உள்ளே வந்து ஒழுங்காக க்ளூ வச்சுருக்கோம், நம்ம வந்து உள்ளே போகலை. அதுக்காண்டி நான் சிசர் யூஸ் பண்ணி உள்ளே தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும் நான் அதையும் ஒட்டிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த சைடுமே கடைசியாக உள்ள அந்த இதில் வந்து உள்ளே வந்து க்ளூ வச்சுக்கிட்டு நூலை உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரெண்டு பேப்பரையும் நம்ம அமைக்கி விடும்போது நூல் உள்ளே செட் ஆயிரும். நமக்கு வந்து நூல் இருக்கிறது தெரியாது. அதனால் நான் உள்ளே வச்சுருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மட்டும் நம்ம கீழே நம்ம சுருட்டி வச்சோம்ல க்ரீன் கலர், அதை வந்து மெதுவாக மேலே தூக்கிக்கோங்க. தூக்கிக்கிட்டு அந்த ரெண்டு பக்கமாக இருக்கிற கயிறை வந்து எடுத்து கீழே போட்டுக்கலாம். கீழே மாற இழுத்து விட்டுட்டு
கரெக்டாகிட்ட நம்ம இப்போ பார்த்து என்ன பண்ண போகிறோன்னா, இதுலேயுமே நம்ம வந்து ஒரு செலோ டேப்பு தான் ஒட்ட போகிறோம். பெரிய செலோ டேப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு தடவை சுத்தினா போகிறோம். என்கிட்ட வந்து சின்னது இல்லை, அதனால் நான் பெருசு ஒட்டியிருக்கேன். உங்ககிட்ட சின்னது இருந்து அப்படின்னா ரெண்டு மூணு பீஸாட்டு நீங்கள் வந்து மேலே ஒன்று, கீழே ஒன்று, சென்டரில் ஒன்று நீங்கள் வந்து ஒட்டிக்குவோங்க. இப்போ வந்து நான் வந்து நூலை கீழே இழுத்து பிடிச்சிட்டு நான் வந்து அதை ஒட்டியிருக்கேன், செலோ டேப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து நாம் இப்போ கட் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எப்போவுமே முதல் வந்து பண்ணும்போதே கொஞ்சம் ஹைட்டாக நூல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டும் பார்த்து வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டும் அதே மாதிரி 7x15 cm இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து மேலே வச்சு நான் சுற்றுறேன். இப்போது நம்ம கீழே எப்படி சுற்றணும் அதே மாதிரி சும்மா மேலேயும் வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா இதுலேயுமே கடைசியாட்டு நான் வந்து க்ளூ யூஸ் பண்ணி நான் ஒட்டிடுறேன். இதுலேயுமே நான் வந்து க்ளூ வச்சு நான் வந்து ஒட்டிடுறேன். இதுவுமே வந்து டைட்டாக இருக்கக்கூடாது, கரெக்டாக அந்த இடத்துல நம்ம வந்து நிற்கிற மாதிரி தான் நம்ம ஒட்டணும். டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டும் க்ரீன் கலரில் சின்னதாட்டு ரெண்டு பீஸ் வந்து ரெண்டு லீஃப் வரைஞ்சி நான் எடுத்திருக்கேன். அதையுமே மேலே வந்து நம்ம இந்த இடத்துல ஒட்டிடலாம். மேலே ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று நம்ம வைக்கிற மாதிரி நம்ம ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராட்டு ஃப்ளவர் ஸ்டிக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இது வந்து எப்படின்னா, நம்ம மேலே வந்து ரெண்டான சுருட்டி ஒட்டணும் இல்லையா, 7x15 cm, அந்த ரெண்டு பேப்பரையுமே நாம் வந்து ஒன்று போல் சேர்த்து பிடிச்சி இழுக்கணும். இழுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து உள்ளே அந்த கடைசி இதில் நம்ம நூல் இது பண்ணி உள்ளாடி இருக்கிற அந்த க்ரீன் கலர் பேப்பரில் நம்ம வந்து செலோட்டை போட்டு ஒட்டினனால நம்ம வந்து அந்த பேப்பரை பிடிச்சி இழுக்கும் போது என்ன ஆகும்னா, அது மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். நமக்கு இப்படி ஒரு சூப்பரான ஒரு மேஜிக் ஸ்டிக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸ் கிட்டெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. நமக்கு மேஜிக் பண்ணலாம், மேஜிக் பண்ணலாம், மேஜிக் ஸ்டிக் அப்படின்ட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம கிவ் அவே கிஃப்டெல்லாம் அனுப்பியிருந்தோம், அதில் வந்து ரெண்டு பேர்த்துக்கு கிடச்சிருச்சு. ஒருத்தங்க வந்து அன்னைக்கே அனுப்பிட்டாங்க, அந்த ஃபோட்டோவும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்னொருத்தங்களும் இன்றைக்கி எனக்கு அனுப்பியிருந்தாங்க, அந்த ஃபோட்டோவை தான் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்.